அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் இயேசுவை பின்பற்றி வந்த ஏராளமான மனிதர்கள் ஆண்டவரே நாங்கள் உங்கள் சீடர்களாக இருப்போம் என்று சொன்ன ஏராளமானோர் அவரை விட்டு பிரிந்து போயினர். ஏனென்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போகும் இடங்களிலெல்லாம் பல புதுமைகளை செய்தார், அப்பங்களை பழுக செய்தார், நோயுற்றோரை குணமாக்கினார், தண்ணீரை திராட்சரசமாக்கினார், பார்வையற்றவருக்கு பார்வையை கொடுக்கிறார். ஏராளமான புதுமைகள், விந்தைகள், இவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவரை பின்பற்றினார்கள். ஒரு கட்டத்தில் அவற்றை தாண்டி இறை வார்த்தை என்னும் உணவை பற்றி பேசுகிற போது, இறை வார்த்தையை பகிர்ந்தளிக்க ஆண்டவர் முன் வருகிற போது அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை விட்டு பிரிந்து போயினர். பிறகு 12 சீடர்களையும் பார்த்து நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்கிறார். உடனே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், குறிப்பாக பேதுரு, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்று சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கேட்கப்பட்ட இந்த கேள்வி இன்று நமக்கும் எவ்வளவு அழகாய் பொருந்தி நிற்கிறது. இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் எல்லாரையும் பார்த்து அதைத்தான் கேட்கிறார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இன்னும் ஆழமாய் கேட்பார், நீங்கள் ஏன் என்னை விட்டு போய்கொண்டு இருக்கிறீர்கள்? பல நேரங்களில் நாம் கடவுள் அன்பை உண்மையில் உணரா குருடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே நமக்கு எல்லாம் என்பதை உணராத ஒரு வாழ்வாக, ஒரு கடமைக்கு கிறிஸ்துவ வாழ்வாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம் எல்லாரையும் பார்த்து நீங்கள் போய்விட நினைக்கிறீர்களா என்றால், உண்மையில் உள்ளார்ந்த நெஞ்சத்துடன் ஆண்டவரே நாங்கள் எப்படி உம்மை விட்டு போவோம் என்று சொல்லும் அளவிற்கு வாழ்வதரும் ஆவியை நாம் கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை யாரோ எல்லாரும் பார்க்கிறார்கள் அல்லது கடவுள் கேட்கிறார் என்ற நிலையிலே ஊனியல்பில் ஆண்டவரே நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் போல்கிறோம். சம்டைம்ஸ் பாடலெல்லாம் பாடுறப்ப கூட நம்ம அப்படிதான் பாடுவோம். அந்த பாடல் வரி எனக்கான ஜபம் என்று உணராமலே பாடுவோம். அது ஊனியல்பில் பாடுவது, ஊனியல்பில் ஜெபிப்பது, ஊனியல்பில் திருப்பலியிலே பங்கேற்பது அப்படி அல்ல. ஆண்டவரே நாங்கள் உண்மையாய் உமக்கு ஊழியம் புரிவோம் என்று துடித்துடிப்புடன் ஆண்டவரை பற்றி வாழ்வது. நேற்றைய தினம் ஒரு பாடல் யூடியூப்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குது. ஒரு ஃபேக் வீடியோ தான், அமெரிக்கா காட் டேலண்ட் அப்படிங்கிற இதில் ஒரு பையன் பாடுற மாதிரி. அந்த பாடல் வேற அருமையான பாடல், அது ஃபேக் வீடியோவாக இருந்தாலும் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. ஐ லவ் யூ லார்ட் என்ற ஒரு பாடல் பார்த்தீங்கனாலே கண்ணில் அப்படியே பொலபொலன்னு தண்ணி வருது. அந்த பாட்டை பார்த்தா இந்த பாடல் வரிகள் சொல்லுகிற வரிகள் தான், ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன், ஏனென்றால் என்னை தோற்கடிக்காத உமது இரக்கத்திற்காக நான் உண்மை அன்பு செய்கிறேன். எவ்வளவு இரக்கத்தை நமது வாழ்வில் அனுபவித்திருக்கிறோம். அனுபவிச்சவங்களாம் ஜோரா கரங்களை தட்டலாம். மனசார எவ்வளவு இரக்கம் ஆண்டவர் நம் மீது காட்டுகிறார், நாள்தோறும் காட்டி கொண்டிருக்கிறார், நாள்தோறும் காட்டுகிறார் எவ்வளவு இரக்கம். ஆண்டவரே என்னை தோற்கடிக்க செய்யாத உன் இரக்கத்திற்கு நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரே நான் காலையில் எழுந்தது தொடங்கி நான் மீண்டும் தலை சாய்க்கும் வரை உனது பேரன்பை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அந்த வரிகள் ஆங்கிலத்தில். ஏன் தெரியுமா ஆண்டவரே? ரெண்டே ரெண்டு ரீசன், ரெண்டு காரணங்கள் தான்.
ரெண்டு காரணங்கள் தான் அந்த பாடலில் சொல்லப்படுகிறது. ஒன்று, இன் ஆல் மை லைஃப் யூ ஹவ் பீன் ஃபெய்த்ஃபுல் டு மீ. ஆண்டவரே, என் வாழ்வின் எல்லா சூழலிலும் நீர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறீர். நான் நம்பிக்கைக்குரியவனா இருக்கிறனான் தெரியல ஆண்டவரே, ஆனா என் வாழ்வின் எல்லா சூழலிலும் நீர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறீர். அடுத்த வரி என்ன தெரியுமா? இன் ஆல் மை லைஃப் யூ ஹவ் பீன் சோ குட் டு மீ. ஆண்டவரே, என் வாழ்நாளில் எல்லா நாள்களிலுமே நீர் எனக்கு எவ்வளவு நன்மை செய்கிற கடவுளாய் இருக்கிறீர். ஹாலேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? ஹாலேலூயா. எவ்வளவு நன்மைக்குரியவரா, அதற்காக நான் உமக்கு இந்த அன்பை செலுத்துகிறேன். அடுத்த ஒரு வரி அப்படி பார்க்குறப்பவே இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோடு ஒன்றித்து கேட்கிற போது அவ்வளோ அழுக வருது. நான் காரில் திரும்ப காலையில் வர்றப்ப ஓமலூரில் என் இடத்துல செட்டிப்பட்டிலிருந்து கிளம்பி பாதி தூரத்தில் ரோட்டில் நான் காரை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பாட்டை திரும்ப கேட்டு அழுதேன். அந்த வரி எப்படி பிடிக்கிறது தெரியுமா? ஆண்டவரே, ஒவ்வொரு சுவாசம் நான் எடுக்கிற அந்த முயற்சி இருக்குது பாருங்க, ஒரு சுவாசத்துக்கு உன் உடல் ஒரு சின்ன முயற்சி எடுக்குது. ஒரு சுவாசம் வர்றதுக்கு சின்ன முயற்சி, அதை அறிந்தோ அறியாமலோ வரும். வயதாக வயதாக அதை அறியும். சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது சுவாசிக்கிறது. அந்த ஒவ்வொரு சுவாசம், அது அந்த முயற்சி இருக்கு பாருங்க. அதில் நான் உனது பேரன்பை பாடிக்கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ ஒரு வெறித்தனமான விசுவாசியா இருப்பார் அந்த பாட்டை எழுதினவர். இதுதான் நமது வாழ்விலும் கடவுள் உங்கள் எல்லாருடைய வாழ்விலும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்ற கேள்வி நம் நெஞ்சத்தை கிழிக்க வேண்டும். உடனே பதில் மொழி வர வேண்டும். நற்செய்தி வாசிக்கிற போதே யாராவது ஒருத்தர், ஆண்டவரே எப்படி நாங்கள் உங்களை விட்டு போவோம், அந்த அளவுக்கு பற்றி எரிகிற நம்பிக்கை வாழ்வு கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு சாதாரண வாழ்வுல யோசிச்சு பார்க்கிறப்ப எவ்வளோ, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள், ஜோசுவா எல்லா இஸ்ராயலுடைய தலைவர்களையும் செக்கேமில் ஒன்று கூட்டுகிறார். யோசுவா புத்தகம் 24:15 இன்னைக்கு எல்லாரும் ஒரு முறையாவது வீட்டுக்கு போன பிறகு நோட்டு பேனா எடுத்து அந்த வசனத்தை எழுதி அதை கிழிச்சு உங்களுடைய பைபிள் ஸ்டாண்டில் இல்லை நம்மளுடைய சுருபத்துக்கு கீழே வந்து வச்சு அதை ஆண்டவருக்கு உண்மையாக நீங்கள் எல்லாம் புகழ் சாற்ற வேண்டும். செய்வீங்களா? என்ன வசனம் தெரியுமா? யாராவது சொல்லுவீங்களா? ஜோசுவா 24:15 சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யார் சொன்னது சொல்லுங்க, சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம். ஜோரக்கரங்களை தட்டலாமா? அவர் என்ன பண்றாரு தெரியுமா? யோசுவா எல்லாரும் இஸ்ராயல் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டுகிறார். குறிப்பாக தலைவர்கள் எல்லாரும் வாங்க வந்து அப்படியே யோர்தான் நதிக்கரை பக்கத்தில் நிற்கிறாங்க. இந்த இடம் சாதாரண இடம் இல்லைங்க. நம்ம மூதாதையர் எல்லாரும் இந்த இடத்திலே கடவுள் அனுபவம் பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் சொல்லுகிறேன், நானும் என் வீட்டாரும் கடவுள் ஒருவருக்கே ஊழியம் புரிவோம். நீங்களும் உங்கள் வீட்டாரும் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை இப்பொழுதே முடிவு செய்யுங்கள். சும்மா இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வேண்டாம், இப்பவே நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அப்போது அவர் ஆபிரகாமை பற்றி பேசுகிறார். இறையில் வல்லுநர்கள் இங்கே ஒரு புராண கதையை வைக்கிறார்கள். ஆபிரகாம் எப்படி நம்பிக்கைக்குரிய மனிதராக கடவுளிடம் வாழ்ந்தார், அவருக்கு அவருடைய அப்பாவை பற்றி ஒரு புராண கதை, ஒரு லெஜெண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அவங்க அப்பா பேர் வந்து தேரா. யோசுவா அதை சொல்லுவார். அந்த தேரா வந்து சிலைகள் வடிப்பாராம். அவங்க அப்பா பல கடவுளுக்கு சிலை மாதிரி நிறைய சிலை வச்சு ஒரு பெரிய ஷாப்பே வச்சுருந்தாராம். ஒரு நாள் அவங்க அப்பா அவசர வேலையாக வெளியில் போகிற சொல்கிறப்ப ஆபிரகாமை கடையை பார்த்துக்கன்ட்டு போயிட்டாராம்.
அப்போ அவர் ஆபிரகாம் இல்லை, ஆபிராம். ஆபிராம் என்ன பண்ணுறாரு, சிறு பையன் ஒரு சுத்தி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சிலையை வச்சிட்டார், மீதி சின்ன சிலையெல்லாம் சுற்றி வச்சு அழகாக கோலம் மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு சுற்றி எடுத்து எல்லா சிலையும் மட்டும் 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 அடித்து எல்லாத்தையும் உடைக்கிறார். உடைச்சிட்டு அந்த பெரிய சிலைக்கிட்ட போய் அந்த சுத்தியை வச்சுட்டார். அவங்க அப்பா வந்து பார்த்து பயங்கர கோபம், பிஸ்னஸே அவுட் இல்லை, பயங்கர கோபம், அடிக்க போயிட்டார் ஆபிராம். என்ன பண்ண உடனே அவர் நம்மளை மாதிரி, அப்பா நான் பண்ணலப்பா அதை, பா நான் பண்ணலப்பா, நீ பண்ணாமல் யாரா பண்ணது அப்படின்னா அவர் சொல்கிறார், இந்தா இந்த ஒரு பெரிய சிலை இருக்குது இல்லைப்பா, அதுதான் பக்கத்தில் இருந்த சுற்றி எடுத்து எல்லா சிலையும் உடச்சி விட்டுருச்சுப்பா அப்படின்னா. அப்பா அவர் சொன்னாரா, என்ன என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறியா, இந்த சிலை எப்படா அந்த வேலையெல்லாம் செய்யணாரா. அப்போ அப்பாவுக்கு பையன் சொன்னானா, அப்பா அது எதுவும் செய்யாதுன்னு சொன்னீங்கன்னா அதை ஏன்பா நீங்கள் பல கடவுள்ன்ற பேரில் விற்பனை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உண்மை கடவுளுக்கு வருவோம். நீ உன் இனத்தாரை விட்டுவிட்டு இதோ உண்மை கடவுளாகி என்னை பின்பற்றி வா என்றவுடன் ஆபிரகாம் பற்றி கொண்டு கடவுளை பின்பற்றி வந்தார், எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்தார். அந்த இடத்தில் நின்று யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஒளி புரிவோம். யோசுவா 24:15 வசனம். இதெல்லாம் சில வசனங்கள்லாம் நம்ம எப்பயுமே நம்ம உள்ளத்தில் அப்படியே இருக்கணும், கனன்று கொண்டே இருக்கணும். ஆண்டவரே நாங்கள் ஊழிய புரிவோம், இப்போ இந்த பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறப்பவே மனசில் சொல்லணும், ஆண்டவரே நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் புரிவோம். சாமி அது எப்படிப்பட்ட வாக்கியம் தெரியுமா, ஆங்கிலத்தில் வி வில் சர்வ் த லார்டுன்னு இருக்கு, ஆனால் ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ. ஹீப்ரூவில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டினியூஸ் ஆக்ஷன், வி வில் சர்வ் த லார்ட், ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு ஊழியம் புரிவோம். எப்பா இப்போ புரியுதியா நீ, இது என்ன புரிவோம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஆனால் ஹீப்ரூவில் ஒரிஜினல் மொழியில் எப்படி இருக்குது அப்படின்னா கண்டினியூஸ் ஆக்ஷன், வி ஹவ் சர்வ் த லார்ட் அண்ட் வி வில் ஆல்சோ சர்வ் த லார்ட். நாங்கள் இதுவரை ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தோம், அதில் கொஞ்சம் கடந்த காலமும் இருக்கிறது, நிகழ்காலமும் இருக்கிறது, எதிர்காலமும் இருக்கிறது என்றால் யோசுவா தன் வாழ்நாள் முழுக்க தான் மட்டுமல்ல தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிகிற ஒரு குடும்பமாக வளர்த்தெடுத்தார் என்றால் அப்பாங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க, பொறுப்புணர்வு இருக்குது பாருங்க. கிறிஸ்துவ அப்பாக்களுக்கு எவ்வளவு பொறுப்புணர்வு இருக்கிறது, என் பிள்ளை கடவுளுக்கு ஊழியம் புரிகிறானா, என் மனைவி கடவுளுக்கு ஊழியம் புரிகிறானா, அவர்களை நான் கோவிலுக்கு எப்படி அழைத்து வருவது, அவர்களை எப்படி நல்ல சீடர்களாக மாற்றுவது, இதுதான் ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் நமது பிள்ளைகளை இந்த உலக போக்கின்படியே நாம் வளர்த்து விடுகிறோம். அதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில ரொம்ப ஆழமா சொல்றாரு, மகனே மகளே வாழ்வு தருவது தூய ஆவி. இந்த உலகம் வாழ்வை தருவதில்லை, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. பல நேரங்களில் ஊன் இயல்பு நாட்டங்களிலே நாம் இருக்கிறோம், நமது பிள்ளைகள் இருக்கவும் அனுமதிக்கிறோம். ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. கோயிலுக்கு கிளம்புறப்பவே பிள்ளைங்களை நம்ம பயிற்று வைக்கணும். இன்னைக்கு வாசகம் பாத்தியாப்பா, பெங்களூர்ல எனக்கு தெரிஞ்சு போசன், அவர் என்னுடைய யூடியூப் டெய்லி கேட்பார், ஆஃபீஸ் போறப்பெல்லாம் கேட்பார். அவங்க ஃபேமிலியில ஆச்சரியமா இருக்கும், ரெண்டு தங்கைகள் என்னுடைய கூட பிறந்த தங்கைகள் போல அவங்கள எல்லாம் கல்யாணம் ஆகிட்டாங்க. அந்த அக்கா போசன்ன நாலு பேரும் ஏங்க அப்படியே கிச்சனில் இருந்துக்கிட்டு அந்த அம்மா இறை வார்த்தையை கேட்குறது என்ன, இங்கே நாங்கள் ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம், அப்படியே குசியாக கோவிலுக்கு கிளம்பி வருவது. 6:45 பூசனா 6:30 அந்த குடும்பம் வந்து சீட்டை பிடிக்கணும் ஃபாதர் அப்படின்னா, முன்னாடி உட்காரணும் ஃபாதர் கோயிலில், அப்படியே மீனாக உட்காரணும்,
அப்படி குடும்பமாக உட்காந்துருப்பாங்க பெங்களூரில். இப்போ போனால் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை நேரம் நடந்திருக்கும், அரைமுக்கால் திருப்பள்ளியில், சகாய மாதா கோயிலில், ஹோலி கோஸ்ட் சர்ச்சில். சாட்சியாக சொல்கிறேன் அந்த குடும்பத்தை. அவங்க ரெண்டு நாலு பேரும் அங்கே அமர்ந்து அதை கேட்குவாங்க. முடிச்சுட்டு பிரசங்கம் முடிச்சுட்டு ஃபாதர் கிளப்பிட்டீங்க வந்து சொல்லுவாங்க. சொல்கிறப்ப காரில் வர்றப்ப யோசிச்சுட்டு வந்தேன். அந்த பொண்ணு வயசு பொண்ணு சொல்லும், அண்ணா நான் காரில் வர்றப்ப இந்த பாயிண்ட்டு பேசுவீங்களான்னு நான் யோசித்தேன். ஐயோ நாங்கள் இது இந்த பாயிண்ட்டு தான் சூப்பராக இருக்கும்னு நினச்சோம். கிளப்பிட்டீங்க ஃபாதர், இது பெருமை. ஃபாதர் இந்த பாயிண்ட்டு நீங்கள் விட்டுட்டீங்க ஃபாதர், இந்த ஆங்கிளில் கூட அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சூப்பராக இருக்குதுண்ணா. ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சுட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக. எப்படி அந்த குடும்பம் பாருங்க, கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழுகிற குடும்பம். எப்பா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் இன்றைய வாசகத்தை படிச்சு பாரு சாமி. படிக்க ஆசையை தூண்டுகிற போதே என் பிள்ளைக்கு ஊனியல்பை நான் குறைக்கிறேன். என் பிள்ளைக்கு என்னால் முடிந்த அளவு தூய ஆவியை ஊட்டி விடுகிறேன். வாழ்வு தருவது தூய ஆவி. அதனால் தான் பேதுரு சொன்னார், நாங்கள் எப்படி போக முடியும், வாழ்வு தருகிற தூய ஆவியை கொண்டிருக்கும் நிலை வாழ்வு தரும் உமது வார்த்தையை விட்டுவிட்டு நாங்கள் எப்படி போவோம். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்பது சாதாரண கேள்வி அல்ல. அது நமது வாழ்வை உலுக்க வேண்டும். அது நம்மை மாற்றத்தை ஏறெடுப்பது. உண்மையில் நீ ஆண்டவருக்கு பணிபுரிகிறாயா, உண்மையில் நீ ஆண்டவருக்கு ஊழியம் புரிகிற குடும்பமாய் உனது மனைவியை வளர்க்கிறாயா, இதுதான் முக்கியம். ஜானின்னு நாங்கள் அருமையாக சொல்லுவோம். ஒருத்தர் அண்ணன் சென்னையில் இருந்தார், டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவர் அவங்க சொந்தங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக அப்படியே வாட்ஸ்அப்பில் பார்க்குற மாதிரி அவர் அனுப்பிட்டுருக்கிறாரு. ஜானி தாமஸ் நம்மளுடைய சேலத்தில் வந்து பெரிய பொறுப்பில் இருந்தார், அரசு பொறுப்பில் இருந்தார். அவர் சொல்லுவார், ஃபாதர் இரவு சாப்பிட்டு விட்டு நானும் என் மனைவியும் இறை வார்த்தை சிந்திக்காமல் ஒரு நாளும் படுத்ததில்லை. ஜோரா கரங்கள் கட்டலாம். கிறிஸ்டியன் லைஃப் ஒரு சீரியஸ் லைஃப், ஒரு விளையாட்டாக எடுக்கக்கூடாது, விளையாட்டாக எடுத்துக்கூடாது. நானும் சில டைம் ஒரு டைமுக்கு மேலே என் நண்பர்கள் பேசிகிட்டு இருந்தால் கூட ஓகே டைம் ஆச்சு நான் பைபிள் படிக்கணும்னு சொல்லுவேன். பைபிள் படிக்கணும் டைம் ஆச்சு எனக்கு, அது அவங்கள மனசை கஷ்டப்படுத்துறான்னு சரி அப்ரப்ட் கட், அப்ரப்ட் கட். பைபிள் படிக்கணும், அந்த இறைவார்த்தை தியானிக்கணும், அதை நேசிக்கணும். ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது என்பது தான் ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொள்வது, நம்புவது. ஆண்டவரே நீரே உலகிற்கு வந்த மீட்பர் என நம்புவது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது, அவர் போல வாழ்வது. இது நாள் வரை இதோ நான்காவது வாரமாக அந்த நற்கருணையை பற்றி தான் பேச்சு. கடந்த மூன்று வாரம் வாழ்வதரும் உணவு, எல்லாம் ரைட் ராஜா, வாழ்வதரும் உணவை உனக்கு கொடுத்தேன், நீ நம்பி அதை சாப்பிட்டாய். இப்போது அந்த வாழ்வை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா. அதனால்தான் அடிக்கடி 2000 ஆண்டுகளாகவே கெஸ்டாகவே வந்துகிட்டு இருக்கிறோமே. எப்ப நீ விருந்தாசமாக போகிறாய், ஆண்டவருக்கு நான் ஊழியம் புரிகிறேன், ஆண்டவருக்கு ஊழியம் புரிகிறேன். என்ன ஊழியம் புரிகிறோம், கொஞ்சம் காசு கொடுத்துட்டா ஊழியம் புரிவதா, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்துட்டா ஊழியம் புரிவதா. மனசாட்சியுடன் வாழ்வது. நம்மளை கண்டா பயப்படணுங்க, நம்மளை கண்டா எல்லாரும் ஒதுங்கி போகணும், ஐயோ இவன் இறை மகன் என அவர்கள் சொல்ல வேண்டும். நாம் எடுக்கிற முடிவுகள் பல நாள் ஆண்டவரிடம் பேசிவிட்டு எந்த காரியத்தையும் செய்வது, ஆண்டவரிடம் பேசிவிட்டு சில காரியங்களை செய்து பார்க்கிற தன்மை நமக்கு வேண்டும். நேர்மை வேண்டும், உண்மை வேண்டும், தாழ்ச்சி வேண்டும், தோற்க வேண்டும். ஹல்லேலூயா. தோற்று போகணும், தோற்று போகணும். ஆண்டவரே நான் உங்ககிட்ட பேசிட்டு தானே செஞ்சேன், ஏன் எனக்கு இதில் தோல்வி, நன்றி ஆண்டவரே இதில் கூட என்னை நீங்கள் புடமிடுகிறீரப்பா,
என்னை ஒரு புது வழிக்கு அழைத்து செல்கிறீர் என்ற நிலை. இப்படியாக கடவுளோடு இணைந்த வாழ்வு, ஓருடல் வாழ்வு, அதுதான் இந்த இரண்டாம் வாசகம். ஓருடல் வாழ்வு, அவரை அன்பு செய்வது போல, நம்மை அன்பு செய்வது போல, ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழுகிற அந்த கணவன் மனைவி வாழ்வு போல, ஆண்டவருக்கு ஊழியம் புரிகின்ற குடும்பங்களாக நம்மை வளர்த்தெடுக்க வேண்டும். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பாண்டவரே, நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளில் நீர் எங்களோடு பேசிய எல்லா கருத்துக்களுக்காகவும் நன்றி. ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் உமக்கே ஊழியம் புரிவோம் என்பது, உம்மை நம்புவது, உம்மை ஏற்றுக்கொள்வது, திரு விருந்தில் பங்கெடுப்பது, இறை வார்த்தையை உட்கிரகிப்பது, அதன்படி எங்கள் வாழ்வை வாழ்ந்து காட்டுவது. ஆண்டவரே, பல நேரம் நான் மட்டுமாக உமக்கு ஊழியம் புரியும் மனிதனாக இல்லாமல் என் வீட்டாரை பயிற்றுவிக்க வேண்டும். ஆண்டவரே, என் கணவனுக்கு நான் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகளை இரவு நேரங்களில் விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள் என நான் சொல்ல வேண்டும். நான் முன்மாதிரியாக வீட்டை விட்டு வெளியே போகிற போதெல்லாம் இறை வார்த்தையை நான் படிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் இறை வார்த்தையால் கட்டி எழுப்பப்படுகிற ஒரு நல்ல வீடாக எனது கிறிஸ்துவ வாழ்வு முறை மாறிட எங்கள் குடும்பங்களையெல்லாம் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். எங்கள் மீது எங்களை தோற்கச் செய்யாத உமது இரக்கத்தை எங்கள் மீது இன்று நிறைவாய் பொழிந்தருளும்.